ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகை என்றைக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஆடி கிருத்திகை இன்னைக்கு திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியானம் ஆரம்பித்து நாளைக்கு முப்பதாம் தேதி மத்தியானம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து நடக்குது ஸோ விரதம் இருக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கி என்னால் நான் இருக்க முடியல எனக்கு இந்த மாதிரி கிருத்திகை விரதம்ன்றது எனக்கு தெரியாது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு முப்பதாம் தேதி செவ்வாய் நீங்கள் அந்த கிருத்திகை விரதம் வந்து இருக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் தான் அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கி விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் இல்லை நாளைக்கு ஒரு நாள் இருந்தாலும் சரி சேம் பலன் தான் கிடைக்கும் ஸோ மிஸ் எந்த ஒரு பிரச்சனையும் நாளைக்கு விரதத்துக்கு தயாராக இருந்துட்டு நீங்கள் நாளைக்கு சீக்கிரம் இருந்து அதாவது இத்தனை மணி அத்தனை மணின்னு கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுதோ சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் சீக்கிரம் நீங்கள் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகர்கிட்ட நின்று படத்துக்கிட்ட சாமிக்கு விளக்கு பொருதி சாமிக்கு ஏதோ ஒரு பாலோ பழமோ ஏதோ ஒன்று வச்சு பிரசாதம் வச்சு வேண்டிட்டு விரதத்தை ஆரம்பிங்க நாளைக்கு ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் இருக்கலாம் ஈவினிங் திரும்ப நீங்கள் வந்து ஓம் கும்பிட்டு பவ அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பாடல் முருகர் மந்திரம் கந்த சிருஷ்டி இந்த மாதிரி ஏதாவது பாடல்கள் சொல்லி சாமிக்கு வேண்டிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்களோ அந்த விஷயத்தை மனசுருகி வேண்டி நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதம் முடிக்கும்போது சாமிக்கு ஏதாவது பிரசாதம் படையல் ஏதாவது பண்ணணும் இலை போட்டு நீங்கள் படையல் மாதிரி சோறு சாம்பார் வடை பாயசம் அந்த மாதிரி வச்சாலும் சரி எல்லா ஏதாவது ஒரு பிரசாதம் நீங்கள் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் தயிர் சாதம் பாயாசம் பால் சார்ந்த உணவு வெண்ணெய் இந்த மாதிரி எது வைச்சாலும் சரி ஏதாவது ஒரு படையல் சாமிக்கு வச்சு நீங்கள் வந்து ஈவினிங் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஆறு மணி ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஆறரைக்குள்ளே நீங்கள் வந்து விரதம் முடிச்சுக்கலாம் அதாவது மத்தியானத்தோட முடிஞ்சது பட் ஒரு நாள் விரதம் இருக்கவங்க அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கணக்கு வச்சுட்டு விரதம் இருக்கணும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லைன்னா பால் பழம் எடுக்கலாம் இல்லைன்னா பால் மட்டும் இடையில எடுக்கலாம் வெறும் வயித்தில் என்னால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாதுன்றவங்க உங்களால் எந்த மாதிரி முடியுதோ நீங்கள் பால் மட்டும் குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம் பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு வேலையை உணவு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் விரதம் வந்து இருக்கலாம் இப்போ நான் விரதம் இருக்க முடியலை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை மாலை காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமி நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க எப்படி காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை சாமி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி விரதம் இல்லாதவங்களும் காலையில் ஒரு தடவை சாமிக்கு விளக்கு ஏற்றி நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகிற மனசுருகி வேண்டிக்கலாம் நல்லா நெய் தீபம் எதி அந்த தீபம் எரியும் போது நீங்கள் சாமி கிட்ட உட்காந்து நல்லா வேண்டு நீங்கள் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணி போல நீங்க வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் பக்கத்துல முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா நீங்க நேர்ல வந்து போயிட்டு வரலாம் விரதம் இருக்க முடியலை எனக்கு அப்படின்றவங்க அதுக்கப்புறம் யாருக்காவது தானம் வந்து பண்ணலாம் முடியாதவங்க வயசானவங்க இல்லை பக்கத்தில் யாராவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு தானம் வந்து பண்ணலாம் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நீங்கள் உணவு தானம் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் நூற்றி எட்டு தடவை ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கும்பிட்டாலும் அதுக்கும் நல்ல பவர் கிடைக்கும் ஸோ நீங்கள் விரதம் இருக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை சாமி கும்பிடுங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க யாருக்காவது உணவு தானம் பண்ணுங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி மனசுறுக்கி வேண்டிக்கோங்க இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ல கேபி ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி